அனைவரும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கரவலையில் வந்து நெத்திலி பட்டிருக்கு. அந்த நெத்திலி மீனை வந்து காய போடுறத நான் காமிச்சிருக்கேன். ஏண்டா ஒரு இடத்துலேருந்து அங்கேருந்து கொண்டு வந்து போட்டிலேருந்து இறக்கி அப்படியே, இது வந்து ஒரு செம்மன் ரோடு. இந்த செம்மன் ரோட்டில் தான் நாங்கள் காய போட போகிறோம். இதுக்கு முன்னாடி மண்ணில் தான் போட்டுட்ருந்தோம், இப்போ தான் செம்மன் ரோட்டில் போடுறோம். பாருங்கள், நெத்திலிய கடக்கரிலிருந்து கூடையில் கொண்டு வந்து அதை வந்து இதில் கீழே தட்டி அதுக்கு கீழே வந்து நாங்கள் இந்த மாலு விரிச்சிருக்கோம் பாருங்க. இந்த மாலு விரிச்சிருந்தா மண் வந்து அவ்வளோ ஒட்டாது, அதுக்காக தான் இந்த மாலை விரித்து காய போடுறோம். அள்ளி இப்படி சதறி போட்டால் தான் அந்த மீன் எல்லாமே விலகி நிற்கும், அதுக்கப்புறம் சீக்கிரம் காயும். நம்ம சாயங்காலத்துக்குள்ளே இந்த நெத்திலி வந்து அள்ளி வரலாம், அவ்வளோத்துக்குள்ளே காஞ்சிரும். இந்த இடத்துல காய போடுறதுனால ஈஸியாக காஞ்சிரும். இதில் எல்லாமே நம்மளுக்கு வந்து கருப்பு நெத்திலி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை கருப்பு நெத்திலி, அதுக்கப்புறம் வெள்ளை நெத்திலி, இது எல்லாமே கலந்து கிடக்கு. இது வந்து வெள்ளை நெத்திலி மோந்த நெத்திலியே, இதிலே ரொம்ப வகை இருக்குது. நம்மளுக்கு இது வந்து கருப்பு நெத்திலி. நாங்கள் கரவலை இழுத்த இடத்துல வந்து இந்த மீனை காயப்பட முடியாது. காயப்பட்டினா ரொம்ப எங்களுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் மீன் வந்து போட்டில் ஏற்றிட்டு வந்து இந்த இடத்துல வந்து காய போட்டு விற்போம். இது வந்து நாங்கள் நெய் காரல்னு சொல்லுவோம். இந்த காரல் மீன் இங்கே இருந்து அள்ளி அங்கே முடிய கொண்டு போகணும். இது எல்லாமே மடியை வந்து தண்ணிக்குள்ளே வச்சே ஏற்றணும். நாங்கள் பிடிச்சது வந்து அந்த தெரிய பாருங்கள், ரெண்டு டவர் மாதிரி இருந்தா அங்கே இருந்து இங்கே முடியே கொண்டு வந்திருக்கோம். இந்த மீனை இங்கே முடியே கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து மீனை வந்து காய போட்டு இதெல்லாம் விற்க முடியும். மடியை வந்து தண்ணிக்குள்ளேயே வச்சு ஏற்றனால நம்மளுக்கு தண்ணி எல்லாம் கிடக்குது பாருங்கள். அந்த மௌலி எல்லாம் போகாமல் அப்படியே இருக்கா. கரையில் இழுத்தோம்னா இந்த மீன் வந்து வேறு கலரில் மாறிடும். இந்த நெத்திலி மீன் கரையில் இழுத்து மறுபடியும் ஏற்றி கொண்டு வர்றதுக்கு அதனால் ஒரே இதாக ஏற்றி கொண்டு வந்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய மீன்லாம் கிடக்கு, அது என்னென்ன மீன் கிடக்குன்னு சொல்லிட்டு நான் கீழே தட்டி காமிக்கும் போது பார்க்குறேன். ஏன்டா நம்ம கரவலையில் இருக்கும்போது எல்லா மீனுமே கலந்து வரும். அதில் வந்த மீன் தான் இந்த இதெல்லாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்ல விலைக்கு போகும், போகண்டா ஓரளவு போகும். இது வந்து சூட மீன். நான் இதை பற்றி நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள்.
பறவை காயப்படும்போது இப்படி இது எல்லாமே வந்து திங்க தான் செய்யும். ஆனால் இதெல்லாம் பறவைகள்லாம் திண்டுது போக தான் நாங்கள் வந்து எல்லாமே எடுப்போம். சில டைம் வந்து இது கயிறு கட்டி கருப்பு கருப்பு கலரில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா துணியோ இல்லைண்டா இந்த தார்பாய் மாதிரி இருக்கும் அதெல்லாம் போட்டுருவோம். போட்டால் அந்தளவு வந்து திங்காது எதுவுமே. ஆனால் கொக்கு வந்து திங்கும். ஓரளவு கொக்குலாம் சாப்பிட்டது போக தான் எங்களுக்கு மிச்சம். ஏன்னா இதையும் எங்களை பார்த்துட்டு இருக்க முடியாது. எப்படினாலும் இதை திண்டாலுமே ஒரு 100%க்கு 1% தான் திங்க முடியும். தவிர இவ்வளோத்தையும் திங்க முடியாது கொக்குனால். அதெல்லாம் திண்டது போக எங்களுக்கு மிச்சம். இந்த காக்காலாம் இருக்குது பாருங்கள், எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் போகும். இதில் வந்து முரளி மீன் வாழை மீன் கிடக்கு. அதுக்கப்புறம் இது வந்து சூடை மீன் சாலை கிடக்கு, இறால் கிடக்கு பாருங்க, பெறால் இதுதான் நெய் காரல்னு சொல்லுவோம் நாங்கள். சீலா கொட்டி பரவாயில்ல, எல்லா மீனுமே வரும். இந்த மீன் தான் சொல்லிட்டு பிரிச்செலாம் பார்க்க முடியாது, எல்லா மீனுமே வந்துடும். ஏலத்தில் போடுறதுக்கான தனித்தனியாக பிரிச்சுட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ எப்போ இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கரவலையில் வந்து மீனை காமிச்சேன், எப்படி காயப்பட்டேன்னு, இது எப்படி இனிமேல் மூட பிடிப்போம், அது எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வந்திருக்கோம் இப்போ, ஒவ்வொரு கொக்கா வருது பாருங்கள். இது எல்லாமே நம்ம சேர்ந்து ஓரளவு நல்லா சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவோம். நாங்கள் இவ்வளோத்துக்குள்ளே நெத்திலி காயப்பட்டாச்சு. இந்த நெத்திலி எல்லாத்தையுமே பாருங்க, எடுத்து எடுத்து சரசரசன்னு முழுகிக்கிட்டே தான் இருப்பாங்க.